하는 건데. 이제 우리 얘기는 왜 이러나? 응? 이거 내가 왜 이러나? 그게 아무래도 얼마나 이거 자, 스타트 보내봐. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற நமது வாராந்திர முகநூல் நேரலை இஸ்லாமிய நிகழ்ச்சியிலே அதிலும் கொள்கை விளக்க நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்போடு இன்ஷா அல்லாஹ் நமது வகுப்பை நாம் காணவிருக்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், நோன்பு போதிக்கும் அல்லது நோன்பு கற்பிக்கும் கொள்கை பாடங்கள். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கிற எந்த அமல்களாக இருந்தாலும், எந்த இபாதத்துகளாக இருந்தாலும், அது தௌஹீதின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டால் மட்டும்தான் அது அல்லாஹினால் அங்கீகரிக்கப்படும். இதுதான் நாம் கற்க வேண்டிய பாலர் பாடம். லைன் அஷ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலுக. இது அல்லாஹுக்கே, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹுவால் விடப்பட்ட ஒரு கட்டளை. நபியே, நீங்களே இணை வைத்தாலும் உங்களது அமல்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும். சரியா? அப்போது எந்த அமல்களாக இருந்தாலும், எந்த நல்லறங்களாக இருந்தாலும், இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே, இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய வகையிலே நாம் மேற்கொள்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும், அது அனைத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஹீதை வைத்திருக்கிறான். அதனால்தான் நம்ம தௌஹீது தௌஹீது என்று என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், தொடர்ச்சியாக அதையே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அனல் பறக்கிற அரசியல் பிரச்சாரங்களுக்கு மத்தியிலே கூட தௌஹீது சம்பந்தப்பட்ட பாடங்கள் குறித்து நாம் மக்களுக்கு போதிக்கிறோம் என்றால், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தௌஹீது தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உயிர் நாடி, தௌஹீது தான் நம்முடைய மார்க்கத்தினுடைய சங்கநாதம். அதனால தான் இஸ்லாமிய மார்க்கத்தின் கலிமாவாக அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை வைத்திருக்கிறான். இவ்வளோ விஷயங்கள் இஸ்லாத்தில் இருந்தாலும் என்ன, இப்போ முகநூல் பதவிகள் எல்லாம் சர்வசாதாரணமாக போடப்படுகிறது. என்ன, தௌஹீது மட்டும்தான் இஸ்லாத்தில் இருக்கிறதா? தௌஹீது தௌஹீது என்று எவ்வளவு நாள் நீங்கள் பேசிக்கொண்டிருக்க போகிறீர்கள் அப்படின்லாம் என்ன, இன்றைக்கி வந்து மக்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டும் அறியாமையின் காரணத்தினால் கொஞ்சம் வரம்பு மீறியே பதிவுகளை போட்டு கொண்டிருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் சரி, அது எல்லாமே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவர்கள் தான் வருகிறது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய கிளைகளை பற்றி பேசுகிற போது என்ன சொன்னாங்க, ஈமானுக்கு 70 மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது, ஒரு சில அறிவிப்புகளில் 60 மேற்பட்ட கிளைகள்னு வருது. அஃதலுஹா, அதிலாக முதன்மையானது, மேலானது, சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ்னாங்க.
வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்கிற அந்த கொள்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதனாலே நண்பார்ந்தவர்களே, நாம் இந்த நோன்பு குறித்த குர்ஆனுடைய வசனங்கள், நோன்பு குறித்த சட்டங்கள், நோன்பு குறித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்ற அந்த நபிமொழிகள், இவைகளையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிற போது இந்த நோன்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொள்கையோடு தொடர்புடைய, தௌஹீதோடு தொடர்புடைய எவ்வளவு சிறப்புமிகு அம்சங்களை வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கு மாஷா அல்லாஹ் உலமாக்கள் அல் மஆலிமுல் அக்தியா ஃபி ஸியாம் என்று தலைப்பிடுகிறார்கள். நோன்பு போதிக்கிற அக்கீதாவின் அடிப்படையில், அக்கீதாவினுடைய பாடங்கள் அப்படின்னு தலைப்பிடுகிறார்கள். சரி, அதில் முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், இஹ்லாஸுல் இபாதஹ் லில்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா வ அன்னஹா லா துக்பலு பிதூனிஹி. முதல் விஷயமாக இதைத்தான் உலமாக்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். வணக்க வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹுக்கு மட்டுமே என்கிற ஒரு நிலையில் அது மேற்கொள்ளப்பட்டால் மட்டும்தான் அந்த இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்படும், இந்த வணக்க வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் செய்கிற எந்த அமல்களாக இருந்தாலும் நான் அல்லாஹ்வுக்கும் செய்வேன், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் செய்வேன், அல்லாஹ்வுக்கும் செய்வேன், இந்த அவுலியாக்களுக்கும் செய்வேன், அல்லாஹ்வுக்கும் செய்வேன், இந்த இறைநேசருக்கும் செய்வேன் என்று ஒருவர் தன்னுடைய அமல்களை அமைத்துக் கொள்வாரேயானால் அவர் அமல்களை அமைத்துக் கொள்ளவில்லை, அமல்களை அழித்துக் கொள்கிறார். இன்னும் சொல்ல போனால், நன்மைகளை பெற வேண்டிய அமல்களை செய்து பாவங்களை அவர் தேடிக்கொள்கிறார், சவாபை தேட வந்த இடத்திலே அதாபை பெற்றுக்கொள்கிறார் என்கிற அளவிற்கு அவர் என்ன செஞ்சிருவார், மிக தூரமான முறையிலே வழிகட்டு விடுவார். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு குறித்து பிரதானமான செய்தியாக நமக்கு சொல்லுகிற போது, மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், எவர் ஒருவர் இந்த ரமதானுடைய மாதத்தை இறை நம்பிக்கை ஈமான் என்கிற நிலையில், கலப்பற்ற முறையிலே ஷிர்க்கில்லாமல் ஈமான் என்கிற நிலையோடும், வஹ்திசாபன் நன்மையை எதிர்பார்த்தும், அல்லாஹ்விடத்தில் மட்டுமே நன்மை எதிர்பார்த்து வேறு யாரிடத்திலும் நன்மை எதிர்பார்க்காமல், இந்த வணக்கங்களில் வேறு யாரையும் கூட்டு சேர்க்காமல், புரியுதா உங்களுக்கு, இந்த ஈமானன் வஹ்திசாபன் இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்த நிலையிலும் யார் ஒருவர் இந்த ரமதான் மாதத்திலே நோன்பு வைப்பாரோ, உஃபிர லஹுமா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்போ இந்த அடிப்படையான ஹதீஸில் இதுதான் நோன்புல நமக்கு சொல்லித்தரப்படக்கூடிய முக்கியமான ஒரு செய்திங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ நோன்பு காலம் ஆரம்பித்து விட்டால் நம்முடைய மிம்பர்கள் உட்பட எல்லா இடங்களிலும் நோன்பு குறித்த செய்திகள் நமக்கு சொல்லப்படும். அதை நீங்கள் ரொம்ப ஆழமாக உற்று நோக்கி கவனித்தீர்களேயானால், உன்னிப்பாக எதை நீங்கள் உள்வாங்கினீர்களேயானால், இந்த ஹதீஸை தான் அடைப்பாளர்கள் என்ன செய்வாங்க, பிரதானப்படுத்தி சொல்லுவார்கள். அப்போ இதில் அமைந்திருக்கிற ஈமானன் இறை நம்பிக்கை என்கிற நிலையோடு அப்படின்னா என்ன அர்த்தம், ஷிர்கை கலக்காமல், இஹ்திசாபன் நன்மை எதிர்பார்த்து அப்படின்னா என்ன, முகஸ்துதியின் என்கிற அடிப்படையிலே செய்யாமல் நன்மை அல்லாவிடம் மட்டுமே எதிர்பார்த்து யார் செய்வாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்போ இதில் நமக்கு இஹ்லாஸுடைய பாடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். இப்போ இஹ்லாஸ் இல்லைன்னு சொன்னால் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், நல்லறங்கள் அப்படிங்கிற அகீதா சம்பந்தப்பட்ட பாடத்தை நீங்கள் படித்தீர்களேயானால் அதில் உலமாக்கள் இரண்டு விஷயத்தை கோடிட்டு காட்டுவார்கள். எந்த அமல்களாக இருந்தாலும் அதில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், இன்னொன்று முத்தாபத்து நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல் என்பதில் அதில் அமைந்திருக்க வேண்டும். அப்போ அந்த ஒரு செய்தி நம்ம என்ன செய்யலாம், இந்த நபிமொழியின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். சரி, அடுத்து என்ன, ஒரு குர்ஆனுடைய வசனம், ரொம்ப பிரதானமான வசனம், நோன்பு பற்றிய அடிப்படையான வசனம், சூரத்துல் பக்கராவினுடைய 183வது வசனம். இதில் அல்லாஹ் யா யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்கும் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, கமா குத்திப அலல்லதீன மின் கபிலிக்கும், உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதைப் போலவே, லஅல்லக்கும் தத்தகூன், இதன் மூலம் நீங்கள் இறையச்சம் பெறலாம். இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். நோன்பு பற்றி பேசும்போதெல்லாம் இந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க. இந்த வசனத்தை படிக்கிற போதே நண்பார்ந்தவர்களே, நோன்பு நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைமுகமாக இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்கிறான். அது என்ன, உங்களுக்கு முன்பு இருந்தவர்கள் மீது சுமத்தப்பட்ட கடமையைப் போலவே, உங்களுக்கு முன்பு இருந்தவர்கள் மீது சுமத்தப்பட்டிருப்பதைப் போலவே உங்கள் மீதும் சுமத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு முன்பு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ஆயிரக்கணக்கான நபிமார்கள் யாராக இருந்தால், ஆதம் நபி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு முன்பு வரை அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் தௌஹீத் என்கிற அடிப்படை ஒன்றே ஒன்றுதான். ஆனால் இந்த தௌஹீதை தாண்டி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை தாண்டி, வணக்க வழிபாடுகளின் வகைகளாக, வணக்க வழிபாடுகளுடைய வழிமுறைகளாக, நல்லறங்களின் அம்சங்களாக, மார்க்கத்தின் ஏனைய
உட்பிரிவுகளாக எவைகளெல்லாம் அமைந்திருக்கிறதோ அதில் தான் நபிமார்களுடைய ஷரியத்துகளுக்கு பத்தியில வித்தியாசம் இருக்கிறதே தவிர தௌஹீதில் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிற ஒரு பாடத்தை உலமாக்கள் இந்த வசனத்திலே இருந்து இஸ்திம்பாத் செய்து சொல்கிறார்கள். இஸ்திம்பாத் என்றால் அந்த வசனத்தை ஆழமாக படித்து அதிலே உள்ள சிந்தனைகளை உணர்ந்து அதை பாடங்களாக சட்டங்களாக மக்களுக்கு சொல்லுவது. அப்படிதானா? உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதைப் போலவே உங்கள் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு உம்மாக்களுக்கு, உம்மாக்களின் மீது, சமுதாயத்தின் மீது எதெல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கிறோம் அது எல்லாமே முன் சென்ற சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்படலை. சரிதானா? இப்போ நம்ம வந்து தொழுது கொண்டிருக்கிறோம், இதே தொழுகை முறை அவர்களுக்கு இருக்கிறதா? இல்லை. நம்முடைய வாரிசுரிமை சட்டம், இதே சட்டம் அவர்களுக்கு இருக்கிறதா? இல்லை. நம்முடைய ஏனைய பிற சட்டங்கள் இருக்கிறது, உதாரணமாக பிறையான தொழுகை இருக்கிறது, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட அம்சங்கள் இருக்கிறது, திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட உறவு, திருமணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட உறவு என்று இருக்கிறது. சரிதானா? இப்படி இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதிலே எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரே மாதிரியான சட்டத்தை வகுத்து தரவில்லை. ஆனால் தௌஹீத் என்று வரும்போது, இணை வைப்பு இல்லாமல் இறைவனை வணங்க வேண்டும் என்கிற கொள்கையை பற்றி சொல்லுகிற போது, மார்க்கத்தினுடைய சங்கநாதமாக உயிர்நாதமாக இருக்கிற ஷிர்க்குக்கு எதிராக, அதாவது ஷிர்க்கை ஒழித்து விட்டு ஷிர்க் இல்லாமல் இணை வைப்பை கலக்காமல் இறைவனை வணங்க வேண்டும் என்கிற அந்த தூய கொள்கையில் என்ன இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. இதை இன்னும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சூரத்துல் அன்பியாவினுடைய 25வது வசனத்தை படிக்க வேண்டும். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? وَمَا أَرْسَلْنَا مِن قَبْلِكَ مِن رَّسُولٍ إِلَّا نُوحِي إِلَيْهِ أَنَّهُ لَا إِلَٰهَ إِلَّا أَنَا فَاعْبُدُونِ. நபியே, உமக்கு முன்பு நாம் அனுப்பி வைத்த எந்த இறை தூதராக இருந்தாலும் அவருக்கு என்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை என்பதை வஹியாக அறிவித்து, எனவே என்னையே வணங்குங்கள் என்பதை நான் வஹியாக அறிவிக்காமல் இல்லை. ஸோ இப்போ விளங்குதா உங்களுக்கு? அப்போ இந்த நோன்பு என்பது முன்பு செல்ல சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நோன்புடைய முறைகளில் சில வித்தியாசங்கள் இருக்கலாம், அந்த நோன்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது கூடும் எது கூடாது என்கிற விஷயத்தில் சில வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் நமக்கும், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினருக்கும் அவர்களுக்கு முன்பு இருந்த அந்த சமுதாயங்களுக்கும் மத்தியில் சட்டங்கள் விஷயத்தில், ஹலால் ஹராம் விஷயத்தில், கூடும் கூடாது என்கிற விஷயங்களிலே எவ்வளவு வித்தியாசங்கள், மாறுபாடுகள், வேறுபாடுகள் இருந்தாலும் தௌஹீதிலே, லா இலாஹ இல்லல்லாஹ்விலே எந்த விதமான வேறுபாடும் இல்லை. அது எல்லா உம்மத்திற்கும், ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் ஆரம்பித்து கியாமத் நாள் வரைக்கும் வாழ்கிற எல்லோருக்கும் அது ஒரு பொதுவான விதி அப்படிங்கிறது என்ன செய்யலாம், நம்ம இந்த நோன்பின் மூலம் புரிந்து கொள்ளலாம். அப்போ எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கொள்கையை சார்ந்த ஒரு பாடம் இது. யோசித்து பாருங்கள், அன்பார்ந்தவர்களே, அகீதாவை நீங்கள் தூர வைத்து விட்டு, தௌஹீதை தள்ளி வைத்து விட்டு, எந்த அமல்களை கொண்டும் இறைவனை நெருங்க முடியாது அப்படிங்கிறத என்ன செய்யணும், இதில் புரியணும். அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சட்டம் இருக்கு, சரியா? என்னன்னா சூரத்துல் பக்ராவனுடைய 185வது வசனம். இதுவும் நமக்கு ரமதான் குறித்த வசனங்களில் பிரதானப்படுத்தி போதிக்கப்படுகிற வசனங்களில் ஒன்று. இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமதான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் குர்ஆன் அருளப்பட்டது, குர்ஆன் இறக்கப்பட்டது. இப்போ அதை இறக்கப்பட்டது அப்படிங்கிறத அழுத்தி சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நான் இப்போ என்ன பாடத்தை சொல்ல போகிறேன். ஆமாம், குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல, அது இறக்கப்பட்டதுங்கிறத புரிஞ்சிக்கலாம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலத்தில் இந்த ஒற்றை மசாலாவிற்காக பல்வேறு விதமான சிறைவாசங்களையும் பல்வேறு விதமான கொடுமைகளையும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் அனுபவித்தார்கள். ஏன்? அன்றைக்கு வாழ்ந்த அந்த கொடுங்கோல் ஆட்சியாளர் என்ன செஞ்சாங்க, வந்து குர்ஆன் வந்து அருளப்பட்டதல்ல, குர்ஆன் வந்து இறக்கப்பட்டதல்ல, அது படைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கொள்கை குழப்பத்தை உருவாக்கினார்கள் அன்றைக்கு இருந்த வழிகேடர்கள். அது லாஜிக்கலாக, தர்க்க ரீதியாக அந்த கருத்துக்கள் அன்றைக்கு முன்னெடுத்து வைக்கப்படுகிற போது ஆட்சி செய்து கொண்டு இருந்த மன்னர் அந்த தர்க்க ரீதியான கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அந்த கருத்தால் கவரப்பட்டு அந்த கருத்தையே அனைவரும் சொல்ல வேண்டும் என்று உலமாக்களுக்கு ஒரு பொதுவாக ஒரு ஆணை ஒன்று பிறப்பிக்கிறார். அதில் இமாம் அஹ்லு, அதாவது இமாம் அஹ்லி சுன்னா என்று அறியப்படுகிற, அஹ்லு சுன்னாவினுடைய இமாம் என்று அறியப்படுகிற இமாம் அஹமது இப்னு ஹம்பல் போன்றோர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டால் குர்ஆனில் என்ன இருக்கிறது? அல்லாஹ்வுடைய பேச்சுக்கள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்கள் படைக்கப்பட்டது என்று சொல்லிட முடியும்? அப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறது இறைவனுடைய தாத்திலே உள்ளது, இறைவனுடைய மெய்ப்பொருளில் உள்ளது, இறைவனுடைய அம்சங்களில் உள்ளது. இறைவன் படைப்பாளனாக இருக்கும்போது இறைவனுடைய அம்சங்களில் ஒன்றை எப்படி படைக்கப்பட்டது என்று சொல்ல முடியும் என்று கொள்கை
தீப்புழம்பாக அங்கே அவர்கள் வந்து சொல்லனா துயரங்களை, சொல்லனா கஷ்டங்களை, மிகப்பெரிய டார்ச்சர்களை, மிகப்பெரிய கொடுமைகளை எல்லாம் அனுபவித்து அந்த கொள்கையை அவர்கள் அங்கே நிலைநாட்டினார்கள். அப்போ இந்த ரமதான் மாதம் வருகிற போது இந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஓதப்படுகிற போது, அதை நாம் செவிமடுக்கிற போது இந்த ஞாபகம் நமக்கு வரணும். இது குர்ஆன் அருளப்பட்டதுதான், குர்ஆன் இறக்கப்பட்டது, குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல அப்படிங்கிற அந்த கொள்கையோடு தொடர்புடைய ஒரு மசாலா எப்போதும் என்ன செய்யணும், நமக்கு நினைவுக்கு இருக்க வேண்டும். சரிதானே? அப்ப அதனால தான் உலமாக்கள் நோன்பு போதிக்கும் கொள்கை பாடங்களில் குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல, அது இறக்கப்பட்டது, அது அருளப்பட்டது அப்படிங்கிற அந்த மசாலாவை பிரதானப்படுத்தி இந்த விஷயத்திலே சொல்லுகிறார்கள். இந்த வசனத்தோடு தொடர்பு இன்னொரு ஒரு அகீதா ரீதியான ஒரு மசாலா, ஒரு சட்டமும் இருக்கிறது. அது என்ன? இப்போ நாம் ஏற்கனவே இந்த வசனத்திலே இது ரமதான் மாதம் எத்தகையதென்றால் அதில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு மேட்டர். இறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதிலே மூன்று விஷயங்கள் இருக்கிறது. அது என்ன மூன்று விஷயங்கள்? எஸ், ஒன்று இறக்கப்பட்டதுன்னா இறக்கியது யார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். சரிதானா? இறக்கப்பட்டதுன்னா இறக்கப்பட்டது எது, இறக்கியது யார் அப்படிங்கிற பிரதானமான இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. சரிதானா? அப்ப இறக்கிறது இரண்டாவது விஷயம். அதாவது இறக்கப்பட்டது ஒன்று, இறக்கியவன் என்பது ரெண்டு. மூன்றாவது, ஒரு விஷயத்தை இறக்கிறது அப்படின்னு சொன்னா அது எங்கிறது இறங்கணும்? இறங்குறதுன்னு சொன்னாலே என்னது? அது மேலிருந்து இறங்குறது. அப்படியான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலே இருக்கிறார், அரிஷின் மீது உயர்ந்திருக்கிறான் அப்படிங்கிற முக்கியமான அகீதாவின் பாடம் இதுல இருக்கிறது. ரொம்ப மைனூட்டா, ரொம்ப முக்கியமானது இது. வழிகேடர்களில் பலருடைய கொள்கையாக என்ன இருந்துச்சு? அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், விண்ணிலும் இருக்கிறான், மண்ணிலும் இருக்கிறான், உன்னிலும் இருக்கிறான், எண்ணிலும் இருக்கிறான் என்கிற அத்வைத கொள்கையை வழிகேடர்கள் வரவேற்றார்கள். அத்வைத கொள்கையை வழிகேடர்கள் பட்டி தொட்டி எங்கும் பரப்பினார்கள். தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்று பிரமத கொள்கையை இஸ்லாமிய மார்க்கத்தோடு புகுத்தி குழப்பினார்கள். இந்த வசனத்தை படிக்கிற போது இது ரமதானுடைய மாதம் எத்தகையதென்றால் அதில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது, இறக்கப்பட்டது குர்ஆன் என்பது ஊர்ஜிதமாகிறது, இறக்கியவன் அல்லாஹ் என்கிற விஷயம் ஊர்ஜிதமாகிறது. அல்லாஹ் ஒன்றை இறக்குகிறான், ஐ மீன் கீழே இறக்கி வைக்கின்றான் என்றால் அவன் மேலே தான் இருக்கிறான், அரிஷின் மீது தான் உயர்ந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையும் புலப்படுகிறது. இது அக்கீதா சார்ந்த ஒரு விஷயமா இல்லையா? இது கொள்கை சார்ந்த ஒரு விஷயமா இல்லையா? இரண்பார்ந்தவர்களே, உலமாக்கள் மார்க்கறிஞர்கள் எவ்வளவு தீர்க்கமாக சிந்தித்து இது போன்ற சட்டங்களை நமக்கு வகுத்து தருகிறார்கள். இப்படியானால் கொள்கைக்காகவே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி மார்க்கத்தின் எந்த அம்சமாக இருந்தாலும் அதை அகீதாவோடு அணுகி இருக்கிறார்கள். மார்க்கத்தின் எந்த விவகாரமாக இருந்தாலும் அதை கொள்கையோடு தொடர்பு படுத்தி புரிந்திருக்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் தெல்ல தெளிவாக இறுதி வரைக்கும் உறுதியோடு இந்த மார்க்கத்தில் அவர்களால் என்ன செய்ய முடிஞ்சது? நடைபோட முடிந்தது. அடுத்து ஒரு ஹதீஸ், ரமதானுடைய மாதத்தில் ரொம்ப அதிகமாக நம்முடைய மேடைகளில் பேசப்படக்கூடிய ஒரு செய்தி. இதா ஜ ரமதானு, ரமதான் வந்துவிட்டால், ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகிறது. வஉகுலிகத் அப்வாபுன் நார், நரகத்தின் வாயில்கள் பூட்டப்படுகிறது. இதில் என்ன கொள்கை சார்ந்த அம்சம் இருக்குது அப்படின்னா, சொர்க்கமும் நரகமும் ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டது, சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான மசாலா இந்த ஹதீஸின் மூலம், ரமதானோடு தொடர்புடைய, நோன்போடு தொடர்புடைய இந்த ஹதீஸின் மூலம் அந்த மசாலா, அந்த சட்டம் ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. ஏன்? இஸ்லாமிய சமூகத்திலே தோன்றிய வழிகேடர்களில் ஒரு சாரார் சொர்க்கமும் நரகமும் படைக்கப்படவில்லை, சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் ஒண்ணுமே இல்லை, அது ஒரு விதமான சிந்தனை என்றெல்லாம் பல்வேறு விதமான வழிகேட்டு சிந்தனைகள் இருந்துச்சு. இன்றைக்கும் கூட நம்முடைய தமிழ்நாட்டு தௌஹீத்வாதிகளிடத்துல சில பேர் இடத்துல இந்த சிந்தனைகள் இன்றைக்கு இருக்குது. இது சொர்க்கமும் நரகமும் படைக்கப்படவில்லை, அது இனிமேல் தான் படைக்கப்பட போகிறது என்பதற்கு தர்க்க ரீதியான சான்றுகள் தருவதாக என்னென்னவோ சொல்லுவாங்க, பக்கம் பக்கமாக எழுதுவாங்க. ரொம்ப சிம்பிள், ரமதான் வந்துவிட்டால் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தினுடைய வாசல்கள் பூட்டப்படுகிறது. இல்லாத வாசலை திறக்க முடியுமா? இல்லாத வாசலை பூட்ட முடியுமா? அப்போ எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம், இன்னபில் ஜென்னதி பாபன், சொர்க்கத்திலே ஒரு வாசல் உண்டு, யுகாலுலகு ரையானு, அதற்கு ரையான் என்கிற பேரும் உண்டு, எத்குலு மின் ஹுசாயிமூன, அதில் நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைவார்கள், ந எத்குலு மின் ஹுகைருஹும், அந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் அல்லாதோர் நுழையவே முடியாது. அப்போ என்பன போன்ற ஹதீஸ்களை மையமாக வைத்து உலமாக்கள் கொள்கை ரீதியாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்களில் மிக மிக முக்கியமான ஒன்று, சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டு விட்டது,
சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது என்பதற்கும் இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது. அது ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டது என்பதற்கும் ஒரு ஆதாரமாக இருக்குது. அடுத்து என்ன சொன்னா, இதே ஹதீஸினுடைய தொடர்ச்சியில அடுத்த செய்தி நபிகள் நாயகம் சொல்லும் போது, அதாவது ரமதான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாயில்கள் பூட்டப்படுகின்றன, மேலும் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். சரிதானா? அதே போன்று இதே நோன்போடு தொடர்புடைய முக்கியமான ஒரு விஷயம் லைலத்துல் கத்ர், அதை குறித்து அல்லாஹ் சொல்கிற போது அதுல வந்து மலக்குமார்களும் ரூஹ் என்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்கி வருகிறார்கள். சரிதானா? அதே போன்று ரமதானோ தொடர்புடைய இன்னொரு ஒரு செய்தி, ஒவ்வொரு ரமதானும் வரும்போது அதிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்ன செய்வாங்களாம், அதுவரைக்கும் அருளப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களை முதாரசா செய்வார்கள். படித்து பார்த்து அவர்கள் வந்து என்ன செஞ்சுக்குவாங்க, அந்த குர்ஆனுடைய கல்வியிலே ஈடுபடுவார்கள். ரசூல் சலாஹ் எந்த வருடத்திலே மரணிக்கிறார்களோ அதுல ரெண்டு முறை அந்த மாதிரி நடந்துச்சு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரெண்டு முறை முதாரசா பண்ணாங்க அப்படிங்கிற செய்தியில் அவர். அப்ப இதுல என்ன நமக்கு கொள்கை ரீதியான பாடம், மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக்கப்படுகிறது, ஷைத்தான்கள் என்கிற ஒரு படைப்பு இருக்கிறது என்பது ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது, அவர்கள் மனித கண்ணுக்கு புலப்படாத ஒரு மறைவான படைப்பு என்பதும் ஊர்ஜிதமாக்கப்படுகிறது. தௌஹீதின் அடிப்படை பாடங்கள்னு ஒரு புக் இருக்கு, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஈமானுடைய விஷயங்களை பற்றி பேசும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவாங்க. புதாரணமாக அல்லாஹ் நம்புறது, அல்லாஹ் அல் ஈமானு பில்லாங்கிறோம்ல, அல்லாவை நம்புறது, அல்லாவை நம்புறதுனா எப்படி நம்புறது, முதல்ல அல்லாஹ் இருப்பதாக நம்ப வேண்டும், அல்லாஹ் தான் படைத்து பரிபாலிப்பு என்பதை நம்ப வேண்டும், வணக்கத்திற்கு தகுதியானவன் அவன் மட்டும்தான் என்பதை வணங்க வேண்டும் நம்ப வேண்டும், அழகிய பெயர்களும் உயர்ந்த பண்புகளும் அவனுக்கு இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். சரி, அலிமானுபில் மலாயிக்கா, மலக்குகளை எப்படி நம்ப வேண்டும், முதல்ல அலிமானுபி வுஜூதில் மலாயிக்கா, மலக்குகள் என்கிற ஒரு படைப்பு இருப்பதை நம்ப வேண்டும். சரிதானா? அவர்களில் பெயர் அறியப்பட்ட மலக்குகளும் இருக்கிறார்கள், பெயர் அறியப்படாத மலக்குமார்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்பணும். அந்த மலக்குமார்களுக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டாஸ்க்குகளை கொடுத்துருக்கிறான், சில சில பணிகளை கொடுத்துருக்கிறான். யாருக்கெல்லாம் பணிகள் அதாவது தெளிவுபடுத்தப்பட்டு மலக்குமார்கள் அந்த பணிக்கு சுமத்தப்பட்டிருக்கிறார்களோ அதை அப்படி நம்ப வேண்டும், மற்ற விஷயத்தை பொதுவாக நம்ப வேண்டும் அப்படின்னு என்ன இருக்கும் நமக்கு, அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். அதெல்லாம் படிக்கணும் கட்டாயம், நம்முடைய பிள்ளைகளுக்கு அதெல்லாம் நம்ம படித்து தரணும். மலக்குமார்கள் வானவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நம்புறோம்னா எப்படி நம்ப முடியும், வானவர்கள் அப்படிங்கிறத மாற்று மத மக்கள் தேவர்கள்னு வச்சிருக்கிறாங்க, 33 என்னென்னவோ சொல்லுவார்கள், அவர்கள் தேவர்கள் என்று எதை காட்டுகிறார்களோ, ஏஞ்சல்ஸ் என்று அவர்கள் எதை காட்டுகிறார்களோ அதை மாதிரி நம்ம நம்முடைய மலக்குகளை நம்புகிறோமா, அந்த நம்பிக்கையிலே வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? அப்போ நம்முடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் குரானும் சுன்னாவும் சொல்லித்தந்த அடிப்படையிலே ஆதாரபூர்வமான நம்பிக்கைகளாக இருக்க வேண்டும். அப்போ அந்த மலக்குமார்கள் சம்பந்தப்பட்ட நம்பிக்கையில் பிரதானமான ஒரு விஷயம் என்ன, மலக்குமார்கள் இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும், அவர்கள் மறைவான படைப்பு என்பதை நம்ப வேண்டும். அதுவும் இந்த நோன்போடு தொடர்புடைய ரமதானோடு தொடர்புடைய இந்த விஷயத்தை என்ன செய்யப்படுகிறது, நமக்கு வந்து வந்து புலப்படுகிறது, நம்மால் அதை வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. சரிதானா? இது ஒன்று. இப்படிதான் நம்ம வந்து அணுகணும், நோன்பு நமக்கு போதிக்கக்கூடிய கொள்கை ரீதியான பாடங்கள் அப்படின்னு சொன்னால், இந்த நோன்புனுடைய ஒவ்வொரு அங்க அசைவிலும் நமக்கு கொள்கை ரீதியான பாடங்கள் இருக்கிறது. கொள்கை வேறு, நோன்பு வேறு அப்படின்னு நம்ம நினைச்சிக்கூடாது, ஒதுக்கி வைக்கக்கூடாது. கொள்கை தான் முதலில், கொள்கையோடு தான் கொள்கைக்கு கீழ் தான் எல்லாம் வருகிறது, அகீதாவிற்கு கீழ் தான் எல்லாம் வருகிறது. புரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்து என்ன, ஹிர்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா முகாலஃபத்தி அஹ்லில் கிதாப் وأنه يحرم مشابهتهم. இது அடுத்த அகீதா ரீதியான அடுத்த ஒரு பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதக்காரர்களுக்கு மாற்றமாக நடக்கும்படி நடக்கும்படி ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள், நம்மை ஆர்வம் மூட்டியிருக்கிறார்கள், மேலும் அந்த வேதக்காரர்களுக்கு ஒப்பாக கூடாது என்று தடையும் விதித்திருக்கிறார்கள். இது அகீதால கொள்கை ரீதியான விஷயங்களில் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்மளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல் வலா ஊ அல் பரா ஊ அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. அல் வலா ஊ அல் பரா ஊ, யாரோடு நேசம் கொண்டு இரண்டரை கலந்து வாழ வேண்டும், யாரை கொள்கை அளவில் முழுமையாக வெறுத்து ஒதுக்க வேண்டும். அதுக்காக நம்ம வந்து முஸ்லீம் அல்லாத எல்லாரையும் எதிரிகள் போல் பார்க்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லலை. பட் நம்முடைய கொள்கை அவங்க அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, நம்முடைய கொள்கை அவங்க என்ன செய்யக்கூடாது, பாதிப்பு ஏற்படுத்தி விடக்கூடாது. அந்த அல் வலாவும் அல் பராவும் தெரியாத காரணத்தினால் தான் இன்றைக்கு அரசியல் களத்திலே பயணிக்கிறோம், நாங்கள் தேசிய நீரோடையிலே இரண்டரை கலந்து விட்டோம், நாங்கள் வெகுஜன மக்களுக்காக பொது போராட்டங்களிலே முன்னெடுக்கிறோம் என்றெல்லாம் கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சதிவலையிலே இறங்க ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு முழுமையாக எல்லாவற்றுக்கும் தங்களை ஆட்படுத்தி கொண்டார்கள். இது கோயிலுக்கு முன்னாடி போய் வணக்கம் சொல்றது, அவர்கள் வந்து அவர்களுடைய மத சடங்குகளாக மத அடையாளங்களாக எதையெல்லாம் செய்கிறார்களோ அதை இவர்கள் ஏற்றுக்கொள்வது, அதெல்லாம் சொல்லும் போது சகோதரர்கள் யாரும் கொந்தளிக்க கூடாது, அது முதல்ல தப்பு, அதை தப்புன்னு யாராவது விமர்சனம் செஞ்சாங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கதான் உங்களுடைய ஈமான் இருக்கிறது.
சரிதானே? யாரும் உங்கள் மீது காழ்ப்புணர்ச்சியிலே சொல்லுகிறான் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. எவ்வளவுதான் இந்த உலகத்திலே ஒரு விதமான விஷயங்கள் நடந்தாலும், அரசியலே சாக்கடை, அரசியலே ஒரு மாதிரி என்றெல்லாம் எங்களை போன்றவர்கள் பிரச்சாரம் செய்தாலும், எங்கள் எல்லாத்துக்கும் மன அடிமனசு ஓரத்தில் ஒரு ஆசை இருக்குது, உங்களை மாதிரி இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து எப்படியாவது என்ன செஞ்சிருனே ஜெயிச்சிருனே அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு ஆசையும் நிச்சயமாக இருக்கிறது, யாரும் மறுக்க முடியாது. அதை வெளியே வந்து வெளிப்படையாக சொல்லுவதற்கு சில காரணங்கள் வந்து தடுக்குது. ஆனால் உள்ளுக்குள் எல்லாருக்கும், எல்லா முஸ்லீம்களுக்கும் பொதுவாக ஒரு எண்ணம் இருக்குது, நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக மற்றவர்களெல்லாம் வர்றதை விட உங்களை மாதிரி இயக்கத்தில் இருந்து வர்றவங்க வந்தால் பரவாயில்லை என்று தான் எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் அதற்காக நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது நண்பார்ந்தவர்களே, கொள்கையை நீங்கள் வந்து இழந்துடக்கூடாது. சரிதானா? ஏன்னா ஈமானை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுது, அது நாவால் மொழிய வேண்டும், உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல் ஈமானு அல் ஈமான் அல் இக்ராரு பில் கல்ப், உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல் கவுலு பில் லிசான், நாவால் அதை மொழிய வேண்டும். அல் அமலு பில் ஜவாரிஹ், நம்முடைய உடல் உறுப்புகளால் நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து அமல்கள் செய்ய வேண்டும். அப்போ இந்த உடலால் எதை நான் செய்தாலும் அது இறைவனுக்கு செய்யக்கூடிய அமல்களாக இருக்க வேண்டும். நான் கோயிலுக்கு போய் முன்னாடி இப்படி நான் கும்பிடுறானே, என் மனசில் நான் அல்லாவை தான் நினைக்கிறேன், அப்படிலாம் சபை கட்டு கட்டக்கூடாது, அது தப்பு. அது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வராத அளவிற்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், சாமர்த்தியமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், அதை தவிர்த்து கொள்வதற்குண்டான வழிகளை பார்க்கணும். இல்லை நீங்கள் வந்து இப்படி ஈஸியாக நீங்கள் பேசிடலாம், நீங்கள் களத்துக்கு வந்து நின்று பாருங்கள், அப்போ தான் அதில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் நம்ம அந்த களத்துக்கெல்லாம் வரதில்லை. ஈமான் அழிக்கப்பட்டு என்ன, இஸ்லாமிய மார்க்கம் முற்றிலுமாக புதைக்கப்பட்டு என்னிடத்தில் இருக்கிற அக்கீதா பலி கொடுக்கப்பட்டுத்தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் வேணும்னா, அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரமே வேண்டாம் அப்படிங்கிறதான் நம்முடைய ஷேக் கமாலுத்தீன் மதனி ஹஃபிதஹுல்லா 30-40 வருடங்களாக அன்னைக்கு என்ன கர்ஜித்தாரோ அதையே தான் இன்னைக்கு வரைக்கும் கர்ஜித்து கொண்டிருக்கிறார். சரிதானா? அப்போ சப்ஜெக்டுக்கு வாங்க. அப்போ அகலில் கித்தாபுகளுக்கு, வேதம் வழங்கப்பட்டவர்களுக்கு மாற்றமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நோன்போடு சம்பந்தப்பட்ட ஒரு மசாலா ஒன்று இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஃபஸ்லு மா பைன சியாமினா வ சியாமி அஹ்லில் கிதாபி அக்லத்து ஸஹர், நம்முடைய நோன்புக்கும் வேதக்காரர்களுடைய நோன்புக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, ஸஹர் சாப்பிடுவது. அப்ப வேதக்காரர்களுக்கும் அவங்க கிட்டே என்ன இருக்குது, நோன்பு இருக்கிறது. அதுக்காக அந்த நோன்பு ஒன்று இந்த நோன்பு ஒன்று நம்ம சொல்லக்கூடாது, அவர்களுடைய நோன்பு வேற மாதிரி இருக்கும், நம்முடைய நோன்பு மார்க்கம் சொல்லிக் கொடுத்த ஷரியத் சொல்லிக் கொடுத்த வகையில் இருக்கும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு போன்ற உச்சக்கட்ட ஈமானிய உணர்வை உண்டு பண்ணக்கூடிய ஒரு இறைவணக்கமாக இருந்தாலும், அதிலும் கூட ரொம்ப தெளிவாக கொள்கை பாடங்களில் கவனமாக இருந்திருக்கிறார்கள், கொள்கை விஷயங்களிலே கவனமாக இருந்திருக்கிறார்கள். நோன்பு அவனும் வைக்கிறான் நம்மளும் வைக்கிறான், நம்ம ரெண்டு பேரும் நோன்பு ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சகஜமாக போல சமரசம் பண்ணலை, கொள்கையில சமரசமே கூடாது என்பதனால தான் மைனூட்டாக அங்கே கூட என்ன செஞ்சாங்க, ஒரு வேறுபாட்டை உருவாக்கி அந்த அகலே கித்தாபுகளுக்கு, அந்த யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் எந்த விதத்திலும் சுணங்கிவிடக் கூடாது, எந்த விதத்திலும் அப்படி கண்டும் காணாமல் இருந்து விடக்கூடாது என்பதனால தான் அடிஷ்னலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் முட்டுவதற்காக சொன்னார்கள், லா யஸாலுன் நாஸு பிகைரின் மா அஜ்ஜலு அல் ஃபித்ரா வ அக்ஹரு ஸுஹூர், மக்கள் சஹரை முற்படுத்தும் காலம் எல்லாம், இஃப்தாரை முற்படுத்தும் காலம் எல்லாம், சஹரை பிற்படுத்தும் காலம் எல்லாம் மக்கள் நன்மையிலேயே இருக்கிறார்கள். சஹர் தான் நமக்கு வந்து தெரிய அதுக்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது, ஃபஜ்ருடைய பாங்கு அப்படின்னு நம்ம ஒரு பொதுவாக ஒரு கருத்துக்கு வர்றோம். அப்ப அதுல எது நமக்கு மேக்சிமம் டைம் அலோடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், சஹரை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுதான் சுன்னாவுக்கு ரொம்ப நெருக்கமானது. ஆனால் இன்னைக்கு என்ன செய்யப்படுது, சஹருடைய நேரம் முடிகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாவே சஹர் நேரம் முடிவுன்னு போட்டு இன்னைக்கு அட்டைகள் கொடுக்கப்படுகிறது, பிரிண்ட் போட்டு கொடுக்குறாங்களா இல்லையா, இஃப்தாருடைய டைம் வந்தும் அதை ஒரு 10 நிமிஷம் பிற்படுத்தி இன்னைக்கு வந்து இஃப்தாருடைய நேரம் போடப்பட்டு அட்டைகள் கொடுக்கப்படுகிறது. எந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணும் கருத்துமாக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, எந்த விஷயத்தில் நம்ம யூதன சாராக்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ, அதை பற்றி கொஞ்சமும் யோசிக்காமல் இன்றைக்கு வரைக்கும் சமூகம் தொன்று தொட்டு பன்னெடுங்காலமாக என்ன செய்யறாங்க, இன்னைக்கு நோன்பு ஓட்ட கொடுக்குறோங்கிற பேரில் சஹர நேரம் முடிவு இஃப்தாருடைய நேரம் அப்படின்னு சொல்லி சஹருடைய நேரத்தை என்ன செய்யறாங்க, ஒரு 10-15 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் செய்கிற அட்டைகளில் முற்படுத்துறாங்க, இஃப்தாரை பல இடங்களில் 10-15 நிமிஷம் பிற்படுத்துறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இஃப்தாரை நீங்கள் வந்து முற்படுத்துங்கள், சஹரை நீங்கள் பிற்படுத்துங்கள், அதுக்காக நம்ம டைமுக்கு தாண்டியும் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்க கூடாது, உள்ளதை உள்ளபடி இருக்கிறத இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கணுமோ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நண்பார்ந்தவர்களே, நோன்பு போதிக்கக்கூடிய அக்கீதாவோடு தொடர்புடைய கொள்கையோடு தொடர்புடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம அகிலு சுன்னத்துல் ஜமாத்துங்கிறோம் இல்லையா, நம்ம ஊர்களில் போர்டில் போடுறாங்களே அகிலே சுன்னத்துல் ஜமாத், அது இல்லை,
உண்மையான அகிலு சுன்னத்துல் ஜமாத். நான் அவை ஒவ்வொரு முறை இதை பேசும்போதும் நான் அழுத்தி எழுத்தி சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஊர்களில் அகிலு சுன்னத்துல் ஜமாத்துங்கிறத வேற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது நான்கு மதுஹபுகளை ஏற்றுக்கொள்பவர்கள், தலையிலே தொப்பி அணிந்து தொடுபவர்கள், அத்தஹியாத்திலே விரலசைக்காமல் இருப்பவர்கள், அல்லது நெஞ்சிலே கை கட்டாமல் இருப்பவர்கள், சத்தமிட்டு ஆமீன் சொல்லாதவர்கள், இவங்களுக்கு தான் நம்ம ஊரில் அகிலே சுன்னத்துல் ஜமாத்துன்னு பேர் போட்டிருப்பாங்க. இப்படி இல்லை, அகிலு சுன்னத்தி வல் ஜமா, நபிகள் நாயகம் சல்லாசருடைய சுன்னா என்கிற அந்த வழிமுறையை பேணி அதை செயல்முறைப்படுத்தி காட்டிய ஜமாஅத் என்கிற ஜமாஅத்து ஸஹாபா, சஹாபாக்களுடைய சிந்தனையில் நின்றும் புரிதலில் நின்றும் மார்க்கத்தை புரிந்து கொள்கிறார்களே, அவர்களுக்கு பேர் தான் அகலு சுன்னத்துல் ஜமாத். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் நமக்கு தான் அல்லாஹ் முஸ்லீம்னு பேர் வச்சிருக்கிறானே, நம்மரையும் புதுசா நம்மளை வந்து அடையாளப்படுத்துறோம். அகலு சுன்னத்துல் ஜமாத்துங்கிற பேர் எதுக்கு புதுசா சொல்லணும்? தௌஹீதுங்கிற பேரை புதுசா ஏன் சொல்றீங்க? அஹ்லே ஹதீஸ்ன்னு ஏன் புதுசா சொல்றீங்க? அஹ்லு ஜமியத் அஹ்லுல் குர்ஆனுல் ஹதீஸ்ன்னு ஏன் புதுசா சொல்றீங்க? அல்லது சலஃப் என்று ஏன் புதுசா சொல்றீங்க? புதுசாலாம் சொல்லல பிரதர், நல்லா புரியுது. ரொம்ப நாளா மக்களுக்கு மத்தியில கன்ஃபியூஸா இருக்கு. எல்லாத்துக்கும் முஸ்லீம் தான் பேர், அதுல மாற்றுகிறதே கிடையாது. அப்புறையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள சஹாபாக்களுக்கு அன்சார் என்றும் முஹாஜிர் என்றும் ஏன் பேர் சொல்லப்பட்டது? முஸ்லீம் தானே பேர், ஏன் மூமின் என்கிற பேர் ஒன்று தரப்பட்டது? முனாஃபிக்குகளை அடையாளம் காட்டுவதற்கு முஃமீன் என்கிற ஒரு பேரை அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து சஹாபாக்களோடு சேர்ந்து தோளோடு தோள் நின்று தொழுதார்கள் நயவஞ்சகர்கள். அவர்கள் வெளியே கேட்டால் ஆமன்னா என்று சொல்லுவார்கள், நாங்களும் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுவார்கள். இதா ஹலவிலா ஷயாத்தீனிஹிம், அவர்கள் தங்களுடைய தீயவர்களோடு கெட்டவர்களோடு ஷைத்தான்களோடு தனிப்பட்ட முறையிலே கலந்து பேச ஆரம்பித்தால் இன்னமான முஸ்தஹ்ஸியும், சும்மா நாங்கள் இந்த மூமி இந்த முஸ்லீம்களோட கேலி செஞ்சுக்கிட்டு இருந்தோம், நாங்கள் அவங்க கிடையாது, நாங்கள் உங்க ஆளுக தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நல்லா புரியுது, எல்லாத்துக்கும் முஸ்லீம் முஸ்லீம் தான் பேர். அப்புறம் மூமின்னு ஒரு பேர் அல்லாஹ் கொடுக்குறான்? இது பிரிவினைவாதத்தினுடைய பெயர்கள் அல்ல, இது அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்வதாக இருந்தாலும் எங்களை சலஃபுகள் என்று நாம் அறிமுகப்படுத்திக் கொண்டாலும், அல்லது ஜம்இய்யத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கிற பெயரிலே தமிழ் சமுதாயத்திற்கு மத்தியில் அறிமுகப்படுத்திக் கொண்டாலும், ஜம்இய்யத் அஹ்லி ஹதீஸ் என்று சொல்லிக் கொண்டாலும், அல்லது ஜம்இய்யத் அன்சாரி சுன்னத்தில் முஹம்மதியா என்று நம்மை நம்ம அடையாளப்படுத்திக் கொண்டாலும், அல்லது நம்ம தௌஹீத் தௌஹீதில் இருக்கக்கூடியவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டாலும், அது பிரிவினைவாதத்தினுடைய பெயர் அல்லது. எல்லாரும் குழப்பவாதிகள், மார்க்கத்திலே குழப்பங்களை உண்டு பண்ணியவர்கள், நயவஞ்சகத்தனத்தை கொள்கை ரீதியான நிஃபாக்கை கொள்கை ரீதியான நயவஞ்சகத்தை வைத்துக் கொண்டிருந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை உண்டு பண்ணி கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியில் உண்மையான ஈமான்தாரிகள், உண்மையான ஈமானிய அடிப்படையில் இருப்பவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுவதற்காக நேர்வழி பெற்ற உலமாக்களால் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட பெயர்கள் தான். அதனாலதான் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் காலத்தில் உட்பட இந்த மாதிரி அவர்கள், இந்த நாங்கள் ஹவாரிஜிகள் இல்லை, இந்த ஹவாரிஜிகளிலிருந்து நாங்கள் வேறுபடுகிறோம், இந்த முர்ஜியாக்களிலிருந்து நாங்கள் வேறுபடுகிறோம், இந்த மூத்தசிலாக்களிடம் நாங்கள் வேறுபடுகிறோம், சரிதானா, இந்த ராஃபுதாக்களிடமிருந்து நாங்கள் வேறுபடுகிறோம், இந்த ஜஹமியாக்களிடம் நாங்கள் வேறுபடுகிறோம், அதனால நாங்கள் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத், சரிதானா, ரைட். இப்போ இந்த அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அடிப்படைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னா, நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு வசத்தியா, ஒரு நடுநிலைத்தன்மையை நாம் மேற்கொள்ளக்கூடியவர்கள். நடுநிலைத்தன்மை என்று சொன்னவுடன் மார்க்கத்திலே ஒரு நெகிழ்வுத்தன்மையை, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி எடுத்துக்கொண்டு அதிலே சமரசம் செய்து கொள்ளக்கூடியவர்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ளக்கூடியபடி தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது. அதாவது பைன இஃப்ராத்தி வ தஃப்ரீத், வரம்பு மீறியும் போகக்கூடாது, வரம்பு கடந்தும் போகக்கூடாது, சரிதானா. நீங்கள் ஒவ்வொரு முறை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போதும் இந்த அகீதா ரீதியான சிந்தனை உங்கள் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கணும். எஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நீ நேரான பாதையை தா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த நேரான பாதைக்கு டெஃபினேஷன் என்ன? சிராத்தல் லதி நானாம் தாலேயும், யாரெல்லாம் நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி. ஓகே, இட் இஸ் அண்டர்ஸ்டுட். யாருக்கு நீ அருள் புரிந்தா அவருடைய வழி. அது யாரு? கைரில் மக்தூபி அலேஹிம் வலத்தாலிம், இறைவா உன்னுடைய கோபத்திற்கு ஆளான அவர்களுடைய வழியும் அல்ல, வழிதவறி போன இவர்களுடைய வழியும் அல்ல. கோபத்திற்கு ஆளானவர்கள் யாரு? யூதர்கள். அவர்களிடத்தில் அறிவு இருந்தது, ஆனால் தங்களுடைய திமிர்த்தனத்தின் காரணத்தினால வரம்பு மீறி போய் எல்லாத்திலும் செஞ்சாங்க, அவங்க ரொம்ப வரம்பு கடந்து போனாங்க. இந்த வழிகட்டவர்கள் யார்? இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணா, மதிக்கிற விஷயத்தில் ரொம்ப அட்வான்ஸா, ரொம்ப வரம்பு மீறி போய் ஈசா நபியை கடவுள் ஸ்தானத்துக்கு கொண்டு போனோம். யூதர்கள் தனக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை தரையில் போட்டு மிதித்தான். நசாராக்கள் தனக்கு அனுப்பப்பட்ட நபியை, ஈசா நபியை கடவுள் ஸ்தானத்துக்கு கொண்டு போனோம். அப்ப இப்படி வரம்பு கடந்தும் போகக்கூடாது, வரம்பு தாழ்ந்தும் போகக்கூடாது, ரெண்டுக்கும் மத்தியில நடுவில் இருக்கிறதுக்கு பேர் தான் வசத்தியா. அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், வகதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வசத்தா, உங்களை நாம் நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம். இதுல பெரிய வேடிக்கை என்னன்னா, இந்த வசனத்தை கொண்டு வந்துகிட்டு எல்லா பேரும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான், தர்காக்கு போனாலும் முஸ்லீம் தான், அதுல பிரச்சனை இல்லை, ஷிர்க் இருக்கெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, அல்லாவே சொல்லிட்டா நம்மளை நடுநிலை சமுதாயம்ட்டு அந்த பக்கம் இந்த வசனத்தை வேற மாதிரி சொல்ற மக்களும் இருக்கிறாங்க. அப்படிலாம் நடுநிலை சமுதாயம்னா, நம்ம இந்த யூதர்கள் மாதிரி வரம்பு மீறியும் போகமாட்டோம், வரம்பு கடந்தும் போகமாட்டோம், இந்த நசாராக்கள் மாதிரி தரம் தாழ்ந்தும் போகமாட்டோம், சரிதானா. ரெண்டுக்கும் நம்ம நடுவில் இருக்கிறதுக்கு பேர் தான் வசத்தியா. இதெல்லாம் நமக்கு எப்படி புரியும்?
அல் அகீதத்துல் வாஸ்தியா என்கிற நூலை ஒரு முறையாவது நம் சமுதாயம் வாசிக்க வேண்டும். லகீதத்துல் வாசித்துயா என்கிற நூலை என்ன செய்யணும்? நம்ம சமுதாயம் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூல்களின் மிக பிரசித்தி பெற்ற ஒரு நூல். நம்முடைய உலமாக்கள் கூட மாஷா அல்லாஹ் தமிழ் மொழியில் அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த அந்த புக்கெல்லாம் வாங்கி படித்தா தான் அந்த மேட்டர் நமக்கு புரியும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ இஸ்லாமிய மார்க்கம் பொறுத்த வரைக்கும் வரம்பு கடந்து போற அந்த அடிப்படையில் இருக்காது, தரந்தாழ்ந்து போற அந்த அடிப்படையில் இல்லாமல் நடுநிலை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நோன்பு வைக்கணும். நோம்புடைய அடிப்படை என்ன? உண்ணாமல் பருகாமல் உடலிச்சையை தணிக்காமல் நாள் முழுவதும் இருப்பதற்கு பேர் தானே நோன்பு. ஆனால் அதே டைமில் காலையில் நீங்கள் சஹர் எடுத்துக்கங்க, மாலையில் இஃப்தாரை வச்சு அந்த நோன்பு வந்து பிரேக் பண்ணிடுங்க. அப்போ அப்படிங்கிற அந்த ஒரு காரண காரியத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வரவேற்கு. அப்போ இதில் என்ன அர்த்தம் நமக்கு? அல்லாஹ்வுக்காக பட்டினியாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக தாகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தத்துவமாக இருந்தாலும், அதுதான் இந்த நோன்புனுடைய அடிப்படையாக இருந்தாலும், ஓரளவிற்கு உடல் தாங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில், ஓரளவிற்கு நம்ம சமாளித்துக் கொள்வதற்குண்டான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய அந்த அடிப்படையில் காலையில் சகரை சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாலை நேரத்தில் என்ன செஞ்சிருங்க, மகரிபுடைய நேரத்தில் நோன்பு விட்டுக் கொள்ளுங்கள் என்று இஃப்தாரை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு வசத்தையா, ஒரு நடுநிலைத்தன்மை பேணப்படுதல் அப்படிங்கிற அந்த கொள்கையை இதில் நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. சரிதானா? ரைட். அடுத்து என்ன நம்முடைய கொள்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுவை வணங்குவதற்கு தனிமையாக போயிடணும் அப்படிங்கிற அந்த சூஃபித்துவ கொள்கை. சூஃபித்துவ கொள்கை உங்களுக்கு புரியுதா? அது ரொம்ப நிறைய வழிகேடுகள் இருக்குது, பட் அதில் பிரதானமான வழிகேடு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து அல்லாவை வணங்கணும். எப்படி வணங்கணும்னு சொன்னால், அல்லாஹ் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு காதலின் காரணத்தினால வணங்கணும். என்ன புரியாது நமக்கு டக்குன்னு அவங்க கான்செப்ட்லாம். இப்போ தான் நம்ம ஏன் அல்லாஹ் வணங்குகிறோம்? எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும், எங்களுக்கு எல்லாம் சொர்க்கத்தை தரணும், அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து எங்களை வந்து பாதுகாக்கணும், நாங்கள் கேட்குற பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கணும். ஸோ நம்ம அல்லாஹ்விடத்தில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம இடத்துல இருக்குது, எதிர்பார்ப்பு நம்ம இடத்துல இருக்குது. இப்படி தான் அல்லாஹும் அதுதான் சொல்கிறான், என்னை எதிர்பார்த்து வணங்குங்க, ரஜான் இருக்குது, என் நன்மையின் இடத்துல எதிர்பாருங்கள், தீமை உங்களிடத்திலே வராமல் இருப்பதற்காக என்னை பயப்படுங்கள், பாதிப்புகள் வருவதற்கு முன்னால் என்னிடத்திலே உதவி தேடுங்கள், பாதிப்பு வந்து விட்டால் அதை நீக்குவதற்காக என்னிடத்திலே அபயம் தேடுங்கள் அப்படின்னு வணக்க வழிபாடுகளின் வகைகள்னே நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம வந்து உலமாக்களுடைய அகீதா சம்பந்தப்பட்ட நூல்கள், குறிப்பாக உசூலு சலாசா மூன்று அடிப்படை என்கிற நூல், அதை நம்ம படித்தோம்னா இந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். சரிதானா? ஆனால் இந்த வழிகட்ட பிரிவினர்கள் ஒரு சாரார் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம அல்லாஹ் மேலே வந்து ஒரு அளவு கடந்த காதல் வைக்கணும். அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்த்தோ, சரிதான், அல்லாஹ் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய வெகுமதிகளை எதிர்பார்த்தெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அல்லாஹ்வை நம்ம என்ன செய்யணும்? ஒரு அன்கண்டிஷனபிள், ஒரு நிபந்தனையற்ற முறையில் அல்லாஹ் வணங்கணும். அப்படி எப்படி வணங்க முடியும்? எங்கிட்டாவது நம்ம தனியாக போயிடணும். கிட்டத்தட்ட துறவரம், துறவரம்னு சொல்ல மாட்டாங்க அதை, பட் துறவரத்திற்கு ஒப்பான அடிப்படையில் போய் அல்லாஹ் வணங்கணும். அதுக்கு தான் நம்ம ஒரு தரீக்கா, தரிக்கான என்னது, இது ஒரு வே, இது ஒரு பாதை, இந்த பாதையை பிடிச்சி அப்படியே ஏறி நம்ம போயிடணும் என்றெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக சொல்லுவார்கள். அப்படிலாம் இஸ்லாமிய மார்க்கம் நம்மளை சொல்லலை. இதுக்கு நோன்புக்கு என்ன சம்பந்தம்னு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம். நோன்பு மாதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரியை ஒன்று இருக்கிறது, இஃத்திகாஃப். கேள்விப்பட்டுறீங்கல்ல, வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த இஃத்திகாஃபிலே போய் தங்கி பார்க்க வேண்டும் சகோதரர்களே. உண்மையிலேயே இரண்டு விஷயங்களை நான் உளப்பூர்வமாக உணர்ந்தே இங்கே சொல்லுகிறேன். ஹஜ் செய்வது, அதே போன்று இஃத்திகாஃப் இருப்பது, இந்த ரெண்டில் நமக்கு உருவாகக்கூடிய ஈமானிய உணர்வுகள் இருக்கிறதே, அல்லாஹு அக்பர், அதற்கு இணையான வேறு எந்த அம்சங்களையும் பார்க்க முடியாது என்கிற அளவிற்கு அது நம்ம அப்படியே ஒரு விதமான ஈமானிய கொதிநிலைக்கு நம்மை கொண்டு போய்விடும். அப்போ இந்த இஃத்திகாஃப் அப்படிங்கிறது ரமதானுடைய மாதத்தில் கடைசி 10 தினங்களில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் உருவாக்கியதில் இருந்தே நமக்கு என்ன அடிப்படைன்னா, மற்ற காலங்களெல்லாம் உங்களை நீங்கள் இப்படி செஞ்சுக்காதீங்க, இப்படி நீங்கள் கட்டாயம் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி கொண்டு தான் இறைவனை வணங்க வேண்டும் என்கிற சூழல் இல்லை. அந்த பாயிண்ட் ஒன்று இதில் இருக்கா இல்லையா? அப்போ ரமதானுடைய மாதத்தில் இறுதி 10 இஃத்திகாஃப் என்கிற ஒரு அந்த பள்ளிவாசலில் நின்று தங்கி வணங்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட முறையில், ஒரு தனிமையில் இறைவனுடைய நினைவை கொண்டு நான் இனிமை காண்கிறேன் என்கிற ஒரு ஆன்மீக சூழலுக்கு என்னை உட்படுத்துதல் என்பது ரமதானுடைய காலத்தில் மட்டும்தான். மற்ற காலங்களில் உங்களை நீங்களே என்ன செஞ்சுக்க கூடாது, இப்படி தனிமைப்படுத்தி கொண்டு நான் இறைவனை வணங்க போகிறேன் என்கிற அந்த சட்டம்லாம் இல்லை. இஸ்லாத்தில் என்ன இருக்குதோ அதை நம்ம செயல்படுத்தணும், எது இல்லையோ அதை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது என்கிற ஒரு கொள்கை தெளிவை இந்த நோன்பு நமக்கு சொல்லித்தருக்கு, ரமதான் நமக்கு சொல்லித்தருது. அடுத்து அதே போன்ற இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு இந்த நோன்புனுடைய விஷயங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு செய்தி சொல்றாங்க, அன்னஸ்யாம வல் குர்ஆன யஸ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா. நிச்சயமாக நோன்பும் குர்ஆனும்
ஒரு அடியானுக்கு, அதான் அதை செய்யக்கூடிய அடியானுக்கு மறுமை நாளில் பரிந்துரை செய்யும். ஸோ இப்போ இந்த பரிந்துரை அப்படிங்கிறது மார்க்கத்தில் இருக்கிறதுங்கிறது ஊர்ஜிதமாகிறது. பரிந்துரையில் ரெண்டு பரிந்துரை இருக்கு, அதாவது உண்மையிலேயே மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய, மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு பரிந்துரை, சரிதானா? இன்னொரு பரிந்துரை என்ன? ஷஃபா பாத்திலா, போலியான ஒரு பரிந்துரை. அப்படிப்பட்ட ஒரு பரிந்துரைக்கு மார்க்கம் அங்கீகாரம் கொடுக்கவில்லை. குரானோ சுன்னாவோ அங்கீகாரம் கொடுக்காத பரிந்துரைகள் நம்முடைய தமிழ் சமுதாயத்திற்கு மத்தியில், இந்திய மக்களுக்கு மத்தியில், இன்னும் பல மக்களுக்கு மத்தியில் அறியாமை என்கிற அடிப்படையில் வியாபித்திருக்கக்கூடிய அந்த பரிந்துரை சம்பந்தப்பட்ட ஒரு புரிந்துணர்வு. அது என்னது? தர்காவுக்கு போகணும், தர்காவுக்கு போய் நேர்ச்சை செய்யணும், அங்கே போய் மொட்டை போடணும், அங்கே போய் தங்கணும், அங்கே போய் நம்ம ஏத்திகாஃப் இருக்கணும், அங்கே போய் நம்ம வளம் வரணும், அங்கே போய் நம்ம வந்து அறுத்து பலியிடணும், அங்கே போய் நம்ம வந்து சாப்பாடு ஆக்கி கொடுக்கணும், வெளிநாட்டுக்கு போகிறதாக இருந்தால் கூட பாஸ்போர்ட்டை வச்சுட்டு தான் எடுக்கணும், கல்யாணம் அங்கே போனால் தான் நமக்கு கல்யாணம் நடக்கும், அங்கே போய் நம்ம வந்து சில கிரியைகளை செஞ்சால் தான் நமக்கு போன மனைவிக்கு குழந்தை நிற்கும் என்பன போன்ற வழிகேடான சிந்தனைகள் இருப்பதை போலவே, அந்த அடக்கம் செய்யப்பட்டவர்களை ஏன் நீங்கள் அழைத்து பிரார்த்திக்கிறீர்கள் என்று கேட்கிற போது, அவர்கள் எங்களுக்கு மறுமையிலே பரிந்துரை செய்வார்கள் அப்படிங்கிற அந்த போலியான பரிந்துரையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதுதான் மார்க்கத்தில் தப்பே தவிர, உண்மையான பரிந்துரை இருக்கிறது. மறுமையில் நபிகள் நாயகம் சலாசுருடைய பரிந்துரை இருக்கிறது. இன்னும் மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய, அங்கீகாரம் தந்திருக்கக்கூடிய சில பரிந்துரைகள் இருக்கிறது. அதுபோன்று மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிற, அங்கீகரித்திருக்கிற பரிந்துரைகளில் மிக முக்கியமானது நோன்பும் குர்ஆனும். அப்படியே நோன்பும் குர்ஆனும் அவர்களுடைய ஆட்களுக்கு அது பரிந்துரை செய்யும். யார் வந்து பேணுதலான முறையில் நோன்பு வச்சாங்களோ, யார் அந்த நோன்பை ரசித்து ருசித்து வைத்தார்களோ, அந்த நோன்பின் மீது ஒரு தீராத ஒரு ஆன்மீக ருசியை உணர்ந்து இறைவனுக்கு அஞ்சி நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிற போது அந்த நோன்பு என்ன செய்து அவர்களுக்கு பரிந்துரைக்குது. அதே போன்ற குரானும் தன்னை ஓதியவர்களுக்கு பரிந்துரைக்குது அப்படிங்கிறது என்ன செய்யலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்து என்ன? அகீதாவோடு தொடர்புடைய இன்னொரு ஒரு பாடம், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், இந்த ரமதானிலே ரொம்ப பிரசித்தி பெற்ற நாட்கள் எது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த கடைசி பத்து சொல்லுவோம். இந்த கடைசி பத்து தினங்களில் தான் ஏன் சிறப்பு படுது அப்படின்னு சொன்னால், அதில் தான் லைலத்துல் கத்ரி இருக்குது. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் லைலத்துல் கத்ரி அடைந்து விட்டால் என்ன துவா சொல்லணும்னு கேட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இப்படி ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க. எது? அல்லாஹும்ம இன்னக அஃவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனவே நீ என்ன செய்ய, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என்னுடைய குற்றங்களை மன்னித்து விடு. அப்போ இந்த துவாவை திரும்ப 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 என்ன சொல்லணுமோ சொல்லி கொண்டிருக்கிறோம். இதில் அக்கீதா ரீதியான விஷயம் என்ன? அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் அல்லாத யாரும் பாவங்களை மன்னிப்பவர்கள் அல்ல அப்படிங்கிறது இதில் கொள்கை ரீதியான ஒரு தெளிவு நமக்கு வருகிறது, சரிதானா? ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? நல்லடியார்கள், இறைநேசர்கள் என்று அறியப்படுபவர்கள் நம்முடைய தவறுகளை மன்னிப்பார்கள், பாவங்களை மன்னிப்பார்கள். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரில் நாங்கள் வந்து நேசத்தை காண்பிக்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எங்களுக்கு இருக்கிற பெருமதிப்பை காண்பிக்கிறோம் என்கிற பேரிலே ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மீலாது விழா எடுப்பதும் மௌலூதுகள் ஓதுவதும் இன்றைக்கு விமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மௌலூது கிதாபுகளில் இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், அன்தகஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத். யாரு? நபியே, நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், தவறுகளை மன்னிக்கக்கூடியவர், அழித்தொழிக்கும் பெரும்பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் நீங்களா அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் பெருவாரியான மக்கள் இணைவைப்பிலே முனைப்போடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அல்லாஹுமை துஹிப்புல் அஃபுவன்னி, இறைவா நிச்சயமாக நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னை மன்னித்து விடியா அல்லாஹ் என்பதை திரும்ப திரும்ப கேட்கிற போது மன்னிக்கும் அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அஃபுவன் என்கிற அந்த பெயர் இருக்கிறது. அவனே மன்னிப்பாளனாக இருக்கிறான், நாம் செய்யக்கூடிய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற அந்த கொள்கை ரீதியான ஒரு விஷயம் இதில் என்ன செய்யப்படுகிறது? ஊர்ஜிதம் செய்யப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்போ அன்பார்ந்தவர்களே, நம்ம என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடாது, சரிதானா? பட் நம்ம மக்களுக்கு மக்கள் தப்பு செஞ்சுட்டோம், அவங்ககிட்ட நம்ம சாரி கேட்குறோம்னா அதுவே இதே அதையும் போய் முடிச்சு போடக்கூடாது. அல்லாஹ் கிட்ட தான் அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம சாரி சொல்கிறது இல்லையா, யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறது இல்லையா, அது வேறு இது வேறு. அது நம்ம செஞ்ச தவறுகளுக்கு அவங்க எதுவும் மனசில் நினச்சிடக்கூடாது, அதுக்கு எதுவும் அவங்க ரியாக்ட் பண்ணிடக்கூடாது, அல்லது அவங்க நம்மளை சபிச்சிடக்கூடாது, நமக்கு எதிராக அல்லாஹ் கிட்ட கேட்டக்கூடாதுங்கிறதுனால அவங்கக்கிட்ட நம்ம வருத்தத்தை தெரிவிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி அவருக்கு கொடுக்கல, புரியுது அவங்களுக்கு? அதனால் இதையும் அதையும் நம்ம போட்டு குழப்பிக்கக்கூடாது. அல்லாஹ் தான் பாவங்களை மன்னித்து கொண்டிருக்கிறான், ஏன்னா அவனால் மட்டும்தான் மன்னிக்க முடியும். ஏன் அல்ல? ஏன்னா நம்ம செஞ்ச பாவங்கள் அவனுக்கு மட்டும்தானே தெரியும், நாம் செய்த பாவங்கள் அவனுக்கு மட்டும்தானே தெரியும். அப்போ அவனிடத்தில் மட்டும்தான் நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கணும், அவன் மட்டும்தான் நம்மை மன்னிப்பான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். அடுத்து நண்பார்ந்தவர்களே, இந்த ரமதானில், இந்த நோன்பு மாதத்தில்
அகிதாவோடு தொடர்புடைய, கொள்கையோடு தொடர்புடைய அதிமுக்கியமான ஒரு செய்தி கொண்டிருக்கிறது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அந்த பேரில் தனி தலைப்பையே தன்னுடைய நூலிலே ஏற்றிருக்கிறார்கள். அது என்ன? அல் ஈமானு யஸீது பித்தா வயன்குசு பில் மஅசியா. ஈமான் என்பது வணக்க வழிபாடுகளின் மூலம் உயர்கிறது, அதிகரிக்கிறது. நாம் செய்யக்கூடிய பிழைகள், தவறுகள், குற்றங்கள், பாவங்களின் மூலமாக அது குறைகிறது. இதில் அன்றைக்கு இருந்த வழிகேடர்கள் மிகப்பெரிய ஒரு கொள்கை முரணை வைத்திருந்தார்கள், கொள்கை குழப்பத்தை வைத்திருந்தார்கள். ஏன்? அவங்க வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அல் ஈமானுக்கல் ஜாமித், ஈமான் என்பது ஒரு திடப்பொருளைப் போல, அது கூடாது குறையாது, அது அல்லாஹ் வந்து விதியாக்கிட்டான், அல்லாஹ் வந்து விதியில் எழுதின மாதிரி அது ஒரு விதியாக்கப்பட்ட ஒன்று, அது கூடாது குறையாது, அதற்கென்று எந்த விதமான ஒரு நெகிழ்வுத்தன்மை இல்லை அப்படிங்கிற கொள்கையில் ரொம்ப இதாக இருந்தாங்க. ஏன்னா பெரும்பாவம் செய்தவன் காஃபிர் அப்படிங்கிற கொள்கைகளில் அவர்கள் இருந்தார்கள். அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தினர் என்ன சொல்கிறாங்க? இல்லைப்பா, பெரும்பாவன் செஞ்சவன் காஃபிர்லாம் கிடையாது, அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் தண்டிக்கப்படுவான், அவன் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் நாடினால் மன்னிக்கவும் படுவான். அப்போ அதனால் அவன் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேற்றிடக்கூடாது, அதுதான் உண்மையும் கூட. அதை அவர் சொல்லும்போது இந்த கொள்கை குழப்பவாதிகள், கிடையாது, இந்த இவங்கெல்லாம் யாரு, பாவம் செஞ்சிட்டாலே அவன் காஃபிராகி போயிட்டான், மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டான், என்ன அது, முஸ்லீமாக இருந்துக்கிட்டு எப்படி பாவம் செய்ய முடியும், நம்மெல்லாம் தூய்மைவாதிகள் அல்லவா அப்படின்னு மார்க்கத்தை தூய்மைப்படுத்துகிறோம் என்கிற பேரிலே மிகப்பெரிய கொள்கை குழப்பத்தை கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு பல வசனங்கள் குரானில் வந்து சாட்டையடி இருக்கு. குறிப்பாக இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் இதா துலியத் அலைஹிம் ஜாதத்துஹும் ஈமானா. நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்களின் போர் யார் என்றால், அல்லாவின் பெயர் சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும், மேலும் குரானுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அது அவர்களுடைய ஈமானை அதிகப்படுத்தும். அப்போ குரானுடைய வசனம் கேட்கும்போது ஈமான் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்? மற்ற டைமில் ஈமான் அதிகமாகலன்னு அர்த்தம்? எவ்வளவோ சான்றுகள் இருக்குது, ஈமான் வந்து நல்லறங்கள், நல்ல சூழல்கள் என்பதை கொண்டு உயர்கிறது, தீமையான விஷயங்கள் செய்கிற போது, தீமையான சூழல்களில் நம்ம இருக்கும்போது அது குறைகிறது அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட நடைமுறை சான்றுகளும் குரான் சுன்னாவுடைய ஆதாரங்களையும் சொல்லலாம். அதில் ரொம்ப முக்கியமானது இது. எப்படி? உதாரணமாக லைலத்துல் கத்ரை பற்றி குரான் சொல்லும்போது என்ன சொல்லுது? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். நிச்சயமாக லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? லைலத்துல் கத்ரில் ஒருத்தர் அமல் செஞ்சிட்டாருன்னா 1000 மாதங்கள் செஞ்ச அமல் அவருக்கு கிடைக்குது. அப்போ கூட அவருக்கு கிடைக்குதா இல்லையா? கூடிய ஒரு ஈமானிலே அவரிடத்துல இருக்கிறதா இல்லையா? சரிதானா? அதே போன்று இன்னும் ரசூல் சொன்னாங்க, எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் நோன்பின் பலனாக வெறுமனை தாகத்தையும் பசியையும் தான் பெறுகிறார்கள். இரவு நேரத்தில் நின்று தொழுகக்கூடிய எத்தனையோ தொழுகையாளிகள் அவர்கள் அந்த இரவு தொழுகையின் பலனாக பயனாக வெறுமனை களைப்பையும் தூக்கமின்மையும் மட்டும்தான் பெறுகிறார்கள். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அப்போ நோன்பு வைக்கிறவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரியான கேட்டகரியில் இல்லை, அவங்கவுங்க கிட்ட இருக்கிற ஈமானுக்கு ஏற்ப, அவரவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஏற்ப அதில் வித்தியாசப்படுகிறது. அப்படிதானா? இப்போ நோன்பு வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு சாப்பிடாமல் இருப்பான், தண்ணி குடிக்காமல் இருப்பான், ஆனால் நோன்பு வச்சுக்கிட்டே சினிமா பார்ப்பான், நோன்பு வச்சுக்கிட்டே எல்லா விதமான சில சில தவறுகளிலே ஈடுபடுவான், நோன்பு வைத்து கொண்டு கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பான், அப்படியும் ஒரு சாரார் இருக்கிறான். இன்னும் சில பேர் நோன்பு வைப்பான், ஃபரது மட்டும்தான் தொழுவான், வேற எக்ஸ்ட்ரா சுன்னத்துகள் தொழுகிறது, எக்ஸ்ட்ரா நஃபீல் தொழுகிறது அதெல்லாம் கிடையாது, குரான் ஓதுறது அதெல்லாம் கிடையாது. இன்னும் சில பேர் குரான் ஓதுவான், அந்த நோன்பு ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ஓதுவான், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவான். ஆனால் சில பேர் இருக்கிறார்கள், இந்த நோன்பு எப்போதடா வரும் என்று எதிர்பார்த்து நின்று நோன்பு வந்தவுடன் அதை ஆற தழுவி இந்த நோன்பு மாதத்தை கட்டி அணைத்து அதில் என்னென்ன மாதிரியான நல்லறங்களை எல்லாம் செய்ய முடியுமோ எல்லா நல்லறங்களையும் ஒன்று விடாமல் செய்பவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? இரவு தொழுகை 8 ரக்காத் அப்படிங்கிறது ரைட் இருக்கட்டும், ஆனால் அந்த 8 ரக்காத்தை எவ்வளோ பேர் கரெக்டாக பர்ஃபெக்டாக தொழுகிறோம்? நீட்டி நிதானமாக எவ்வளோ பேர் நின்று ஓதி தொழுகிறோம்? ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அதில் வந்து நம்ம பாதியில் முடிக்காமல் பர்ஃபெக்டாக எத்தனை பேர் நின்று தொழுகிறோம்? அப்போ எல்லாத்திலையும் ஏற்றத்தாழ்வு இருக்குது தானே செய்து. அப்போ மூமின்கள் அப்படின்னு சொன்னாலும் அவர்களிடத்தில் இருக்கிற ஈமான் அப்படின்னு சொன்னாலும் அதில் எல்லாவற்றிலும் என்ன இருக்கிறது? ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான கொள்கை பாடம் தெரிஞ்சு. இறுதியாக நண்பார்ந்தவர்களே, இந்த நோன்போடு தொடர்புடைய கொள்கை சம்பந்தப்பட்ட பாடம் என்னன்னு சொன்னால், ஹலால் ஹராம் இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹுக்கு மட்டும்தான், அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு மட்டும்தான். அப்போ நோன்பு ஒரு விஷயத்தில் கூடுமா கூடாதா, நோன்பை முறிப்பவைகள் எது, நோன்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது எது, நோன்புடைய நேரம் துவங்கிறது எப்போ, நோன்புடைய நேரம் முடிகிறது எப்போ என்பன போன்ற எல்லா விஷயங்களும், நோன்பு காலங்களில் இரவு நேரத்திலே மனைவியரோடு இருக்கலாமா கூடலாமா கூடக்கூடாதா, எப்படி எல்லா விஷயம் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே சுபஹான் அல்லாஹ்லதையும் நமக்கு அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லித்தந்த சட்டங்களை தான் நம்ம என்ன செய்கிறோம், ஃபாலோ பண்ணுறோம். அப்படிதானா? எவ்வளவோ பேர் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், பிதாத்துகளிலே ஊறி கொண்டிருப்பவர்கள் நோன்பு மாதத்திலே நோன்புனுடைய நேரத்தை எங்கள் இமாம் சொல்லிட்டாரு அல்லது இந்த நூலில் எழுதி இருக்குது அதனால் நாங்கள் 10 மணி வரைக்கும் காலையில் சகர் பண்ணுவோன்னு சட்டம் போட்டுற முடியுமா? இஃப்தார் எங்களுக்கு சாயங்காலம் நாங்கள் 6 மணிக்கு மக்ரிப் டைம்லலாம் திறக்க மாட்டோம், முன்னாடியே நாங்கள் 3 மணிக்கே முடிச்சிருவோம்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது தானே.
அப்போ யோசித்து பாருங்கள், நோன்பு என்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ்டு, அந்த ஒரு அடிப்படையாக முறைப்படுத்தப்பட்ட அந்த வணக்க வழிபாடு மார்க்கத்தின் எந்த விஷயங்களாக இருந்தாலும், மார்க்கத்தின் எந்த அடிப்படைகளாக இருந்தாலும் அதிலே கூடும் கூடாது என்கிற சட்டத்தை ஏற்றுகிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை இந்த நோன்பு நமக்கு என்ன செய்கிற அல்ஹம்துலில்லாஹ் போதிக்கிறது. இப்படி என் அன்பார்ந்தவர்களே, இந்த நோன்பு அதனுடைய துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அதை அங்குலம் அங்குலமாக நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது அதிலே அமைந்திருக்கிற துணை விஷயங்களும் இந்த தௌஹீத் என்கிற நம்முடைய அக்கீதாவை, தூய்மையான அக்கீதாவை போதிக்கிறது என்பதை உள்வாங்கி அக்கீதாவிற்கு முன்னிலை கொடுப்போம். அக்கீதா சம்பந்தப்பட்ட நூல்களை வாங்கி படிப்போம். அக்கீதாவிலே தெளிவாக இருப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் சொல்லிக் கொடுப்போம். ஷிர்கை எந்த வகையிலும் நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி அதை அங்கீகரிக்காமல் நம்ம வந்து நடைபோடுவோம். வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழப்பேன், என்னுடைய கொள்கையை நான் இழக்கவே மாட்டேன் என்கிற ஒரு உன்னதமான ஒரு உறுதியான ஒரு முடிவுக்கு நாம் வருவதில் தான் நம்முடைய ஈருலக வெற்றி இருக்கிறது. அப்படிப்பட்ட வெற்றியை எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்துள்ள வேண்டும். இந்த நோன்பு என்பதனுடைய அந்த நோக்கமாக அல்லாஹ் தக்வா என்கிற இறையச்சத்தை நமக்கு இலக்காக நிர்ணயித்திருக்கிறான். இந்த நோன்பு என்பதனுடைய முடிவாக ரையான் என்கிற சொர்க்கவாசல் வழியாக நம்ம என்ன செய்யணும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு உருவாக்கி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட இலக்கையும் இந்த நோன்பினுடைய மாண்பையும் இந்த நோன்பினுடைய லட்சியத்தையும் பேணி பாதுகாக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான அனைவரையும் யாக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். வாஹிர தஅவானா அன்னில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.